தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் கொண்ட தமிழ் கொடை அருமையண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற தமிழ் தேச கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி தமிழ்நேயன் அவர்களே, இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய தம்பி சாருல் ஹமீத் அவர்களே, மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி முத்துப்பாண்டியன் அவர்களே, தமிழர் தாய கட்சியினுடைய நிறுவனர் என் அன்பு இளவல் செந்தில் மல்லர் அவர்களே, தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் என் தம்பி இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். என்னுடைய தம்பி பாக்கியராஜன் அவர்கள் எனக்கு ஒரு செய்தியை முன்னகர்த்தியிருந்தார், பல அதை எனக்கு பகிர்ந்திருந்தார்கள். அதை எண்ணற்ற என் உடன் பிறந்தவர்கள் நீங்கள் வாசித்திருக்கக்கூடும். ஆனால் அந்த செய்தியை இன்றைய நாட்டின் நிலைமையில் அதை பதிவு செய்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காடுகள் சுருங்கிக் கொண்டே வந்தன, மரங்கள் எப்போதும் கோடாரிக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தன. கோடாரி என்னுடைய காம்பும் என்னுடைய பிடியும் மரத்தால் ஆனதுதான், எனவே நானும் மரம்தான் என்று மரங்களை நம்ப வைக்கிற தந்திரத்தை கை கொண்டிருந்தது என்று துருக்கி போட துருக்கி நாட்டு பொன்மொழியது. அதைத்தான் இன்றைய நிலையில் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் செல்லலா வலைக்கு செல்லும் அவர்கள், ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கின்றது. அது இந்த காலம்தான். அவரே இறுதி காலகட்டத்தில், அதாவது அழிவு காலகட்டத்தில், கொடுங்கோலான தலைவர்கள், தீய அமைச்சர்கள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் சட்ட மேதைகள் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் நீங்கள் வாழ நேரிட்டால் அவர்களுக்கு வரி வசூலிப்பவராக வரி கொடுப்பவராக இருந்து விடாதீர்கள். அது இந்த காலம்தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்த கருத்தை நாம் இங்கே மறுபடியும் பதிவு செய்கிறோம். இந்திய ஒன்றியத்தில் பிரதேசங்களின், அதாவது மாநிலங்களின் உரிமையை மதிக்காது போற்றாது வலிமை மிக்க நாடு என்று கருதி செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று பதிவு செய்திருக்கிறது.
புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி கேட்கிற போது அவர்களை பற்றி சொல்வதற்கு பெரிதாக என்னிடத்தில் ஒன்றும் செய்தி இல்லை. ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்தியாவின் சகோதரத்துவத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக அவர்கள் இருப்பார்கள் என்று மட்டும் தோன்றுகிறது என்று பதிவு செய்கிறேன். அதையே நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இருந்தே நீங்க வேலையை செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஆமா, இத மற்றவர்கள் ஏற்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை செய்யல. நாம உளமாற இதை எதிர்க்கிறோம். தமிழர்கள் நாம் நேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் நாம் உயிர்ம நேயர்கள். அதை பல முறை நாம் படித்து உணர்ந்திருக்கிறோம். அதை எடுத்து பேசி மக்கள் முன்னாடி பதிவு செய்திருக்கிறோம். நுட்பமாக நீங்கள் பார்த்தீர்களானால் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று தமிழர் மறை போதிக்காது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதிக்கும். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கற்பித்திருக்கலாம் வள்ளுவ பெருமகனார், ஆனால் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று அதில் ஈ எறும்பு ஆடு மாடு கோழி குஞ்சி எல்லாம் அதில் அடங்குது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்லு. தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நாகார்வினை தேரன் என்று அகநான் ஒரு பாடு. காட்டுக்குள்ளே வேகமாக தேரை செலுத்தி கொண்டு போகிற போது தேரை அலங்கரிக்க அதில் தொங்கவிடப்பட்டிருந்த மணிகள் சல் சல்லென்று சலங்கை ஒழிக்கிறது, அந்த சத்தத்தை எழுப்புகிறது. அதில் பயணித்துக் கொண்டிருந்த தலைவன் காடுகளுக்குள் பயணிக்கும் போது தேரை நிறுத்து இந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். அவன் களிமண்ணை உருட்டி உருட்டி அந்த மணியின் மணிக்குள்ளே உள்ளே செலுத்தி மணி சத்தத்தை நிறுத்துகிறான். அதற்கு தலை வேதனைப்படுகிறது என்று பெற்ற மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொலை செய்தான். அப்படின்னா என்ன, அவன் பைத்தியக்காரன், பைத்தியக்கார பையன், இன்னைக்கு மனுஷனையே கொண்டு போடா போடான்னு போறான், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு அதெல்லாம் விடுப்ப முடிஞ்சு வச்சுன்றான். ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம், அதன் வெளிப்பாடுதான் என் அன்பு சொந்தங்களே. நான் பிறந்த மண்ணிலே முகவை மாவட்டத்திலே ராமநாதபுரத்திலே பிறந்த கனியன் பூங்குன்றன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியர். பேரன்பு கொண்டு இந்த உலகத்தை ஆரத்தெளிவு நேசித்து நின்றவர்கள் தமிழர்கள். எந்த பாவலனும் எந்த புலவனும் எந்த சிந்தனையாளனும் உலக உலக என்று சிந்தித்து பாடியதே கிடையாது. தமிழில முன்னோர்கள் தான் வள்ளுவனிலிருந்து கம்பனிலிருந்து கபிலனிலிருந்து இளங்கோவிலிருந்து எல்லாரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற குடிகள் தமிழ் குடிகள் மட்டும்தான். அதனால் குடியுரிமை சட்ட திருத்த கைவிடு என்று சொல்வதற்கான அத்தனை தகுதியும் உரிமையும் பெற்றிருக்கிற மக்கள் தமிழர்கள். தம்பி துரைமுருகன் சொன்னது போல எங்கள் தத்துவ நிலைப்பாடு, நாங்கள் ஃபாசிஸ்டுகள் அல்ல, இன வெறியர்கள் அல்ல, சிதைந்த அழிந்து கொண்டிருக்கிற இனத்தை பாதுகாக்க மீட்டுருவாக்கம் செய்ய வந்தவர்கள். நாங்கள் எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த இனத்திற்கு பாதுகாக்க வந்தவர்கள். ஏனால் அழிந்து கொண்டிருக்கிற இனத்தின் பிள்ளைகள் நாங்கள், உலக பொதுமைக்கு போராட வந்தவர்கள். அப்படித்தான் ரோஹிங்கிய மக்களுக்கு, அப்படித்தான் ஈராக்கிலே செத்த மக்களுக்கு, அப்படித்தான் நாங்கள் போராடினோம், அப்படித்தான் சோமாலியா மக்களின் வறுமைக்கு பசிக்கு நாங்கள் துடித்தோம். அந்த அடிப்படையில் தான் வாழும் உரிமை என் தாய் நிலத்தில் எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற தத்துவ முழக்கத்தை முன்வைத்தார். வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. மாநில தன்னாட்சி பேசினார்கள், மாநில சுயாட்சி பேசினார்கள். மாநில தன்னாட்சி செய்த இந்த நாட்டுக்குள் வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கிற இந்த பேதமை
மூவாயிரம் ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகு எங்க பதிவு செய்யறது? அப்படிதான் உருவாக்கப்படுதுன்ற இங்க தம்பி செந்தில் பேசினா பாருங்க. என் தம்பி செந்தில் மல்ல, நீ மாற்று கொள்கையை வகுத்துக்கிறனும், உன்னுடைய மெய்யல் கோட்பாட்டை நீ மீட்டுருவாக்கம் செய்யணும். அது நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்துனா நீ நம்புனா என்ன பண்றது? நாம் இந்துக்கள் அல்ல, ஈழ தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலையா? பௌத்தம் கோச்சுப்பா, புத்திஸ்டால் செய்யுண்டு அவனுக்கு, புத்தன இந்து. என் தம்பி கலைஞ்சு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பழகினவன் புத்தனன்னு ஒரு மனுஷி கேட்கிறான், மானம் உள்ளவன் தற்கொலை பண்ணிச்சு ஆகலாம். அந்த அம்மா கேக்குது, பல ஆண்டுகளாக 50-100 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூரிகுடி மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள், நீங்கள் படித்து பட்டம் பெற்றதற்கான சான்றிதழை காட்ட வக்கில்ல. அந்த அம்மா கேக்குது, அது அதுக்கு பதில் சொல்றது இல்ல, அதுக்கு பதில் சொல்றது இல்ல. நமக்கு ஒரு அரசாங்க அமைச்சிருக்கு பாருங்க, உலக வரலாற்றுல எந்த இனத்துக்கு இப்படி ஒரு அரசாங்க அமையாது, எந்த அரசு அமையாது. வரலாற்றில் பெரும்பிழையை தமிழக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருது. எதற்குத்தான் அதிகாரம், எதற்குத்தான் ஆட்சி? இது ஏன் எதிர்க்கல? எதிர்த்து வாக்கு செலுத்திருந்தால் இந்த மசோதாவே அங்கு நிறைவேறியிருக்காது, தடுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டது, மிகப்பெரிய வரலாற்று பெருந்தவரை தமிழக அரசு தமிழக அதிமுக கட்சி செஞ்சிருச்சு. பெரிதும் மதிக்கிறேங்க ஐயா ராமதாஸ் அவர்கள். திமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அதிமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கட்சிக்கார அவர்கள் ஆட்சிக்காரர்கள் செய்கிற அநீதியை பிழையை சுட்டிக்காட்டி அறிக்கை விட்டு போராடியவர் அவரே சொல்றார். கூட்டணிக்கெல்லாம் ஒரு தர்மம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பதிவு செய்தவர். ஆனால் இன்று கூட்டணி தர்மத்திற்காக இதை ஏற்கிறோம். எந்த தர்மத்தை காப்பாற்ற கூட்டணிக்கு போனீர்கள் ஐயா? நீங்கள் இப்படி பதிவு செய்வீர்கள் என்று ஒரு நாளும் நான் எதிர்பார்க்கல, நினைச்சு பார்க்கல. அந்த செய்தியை பார்த்தோன்னே ஐயா அப்படி பேசியிருக்காருன்னு செய்தி வந்தோன்னே சும்மா யாரோ பரப்பி விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். மறுபடியும் காணொலியை பார்த்தோன்னே அதிர்ந்துட்டேன். அவ்வளவு சமரசம் செய்ய வேண்டிய தேவை என்ன வருது, என்ன வருது? நீங்க ஹிட்லரு நியூ ரம்பர்க்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரா. அப்ப கொண்டு வரும்போது இந்த சட்டத்தால யூதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்களா? ஆனா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், யூதர்களை தவிர யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதே அமித்ஷா சொல்றாரு, இந்த சிஏபிஆர்ல இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு. யாருக்கு பாதிப்புங்கிறது நல்லா தெரியுது. இவங்க சொன்னவங்க தானே, 50 நாள் பொறுத்துக்கிருங்க, பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு 50 நாள் பொறுத்துக்கிருங்க, எல்லாரையும் சொர்க்கத்தில் வண்டி வைக்கிறேன்னாரு, சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா செத்து பல பேர் தானா சொர்க்கத்துக்கு போனாரே ஒளி, இவங்க இவர்கள் யாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போனதா இல்லை. அந்த மாதிரி தான் அவங்க ஒவ்வொருத்த வங்கி கணக்கிலேயே 15 லட்சம் போடுறவன நம்மால் பல்ல இழிச்சு ஓட்ட போட்டு கடைசியாக அப்பத்தா சுருக்கு பையில் இருந்த சிறுவாட்டு காசை ட்ரீட் போயிட்டாங்க, ஒரே விட்டுட்டாங்க ஜிஎஸ்டின்ட்டு. எல்லாமே போய் எல்லாமே தவறான முடிவு. இது இஸ்லாமியர்களுக்கு எங்கள் இரு உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானதை நாங்கள் பார்க்கல, மனித குலத்திற்கே எதிரானது இது, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு இந்திய அரசியல் சாசனத்திற்கே எதிரானது இது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுபட்ட இந்தியா, அதில் இந்து மதம், இந்து இந்தியா அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறது. இப்ப என்ஆர்சிங்கிறது அந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், இதுல என்னன்னா நீங்க இதை பதிவு இப்ப இதை கணக்கெடுப்பான், இப்ப யார் யாரு குடியுரிமை இருக்குன்னு நீ உங்ககிட்ட வந்து கேட்பான், நீங்கள் இந்த நிலத்தின் குடிகளா, அதுக்கு சான்று காட்டுங்க. இப்ப என் தம்பி கலைஞ்சு சொன்ன மாதிரி எனக்கு நிலமே இல்லை, பட்டாவே இல்லை, அப்ப நான் எதை காட்டுறது? நீ தானடா கொடுத்த ரேசன் கார்டு, நீ தானடா கொடுத்த ஆதார் அட்டை, அதெல்லாம் பத்தாது. இது எப்படி இருக்கு? இப்ப இந்த ஆதார் அட்டை தான் நாட்டின் அடையாளம். நாங்க எல்லாரும் ஓடி ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தான், அதுல குஷ்டரோகியும் எடுக்க சொன்னான். குஷ்டரோகி கண்ணு சுருங்கிருச்சு, கண்ணு வெளியே காட்ட முடியல, அவர் கைரேகை வைக்க முடியல, கை மடங்கிருச்சு, அதனால மாசம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஊக்கத்தொகை, அது நின்றுச்சு.
ஏன்னா ஆதார் இல்ல. இவங்களுக்கு எல்லாம் குஷ்டம் வந்து சாகலைன்னா நீ பாத்தேரு, நீ பாத்தேரு. ஏ என்னையா கொடுமை, இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு வரிய போட்டாங்க, காது கேட்காத நம் பிள்ளைகள், காது கேட்க திறனற்றவர்கள், செவித்திறன் கருவி இருக்குல்ல, கேட்கும் திறன் கருவிக்கு வரிப்பட்டான், கண்ணு தெரியாத நம் பிள்ளைகள் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல தாளுக்கு வரிப்பட்டான், மாற்றுத்திறனாளிகள் நம் பிள்ளைகள் பயணிக்கிற சர்க்கரை வண்டிக்கு வரிப்பட்டான். இது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அல்ல. என் பிள்ளைகள் வழங்கின சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. ஐயா இறை என்று எழுதுகிறார், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அதுதான் காமராஜ், அதுதான் லீக் வன்யூ, அது சர்வாதிகாரம், இது கொடுங்கோன்மை. அது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இது கொடுங்கோன்மை. என்ன சொல்றாங்க அதுல, இப்ப என்ஆர்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், இப்போ நீங்கள் பதிவு செய்ய வரும்போது இப்போ என்னையே பிடிக்காது, என்னை எளிதாக குடியுரிமை நாட்டு குடியுரிமை அற்றவனா ஆக்கிடுவான். பத்து நான் எங்கள் அப்பா வச்சுருக்க சொத்து பத்திரம் அது இது எல்லாத்தையும் போடுவேன், இதெல்லாம் போலீஸ் சான்றிதழ்னு தள்ளிட்டு சீமான குடியுரிமை இல்லைன்னு கொடுத்துரு, பாஸ்போர்ட்டை கொடுத்துரு, ஓடி போயிருந்தா நானும் சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ராஜா, கைலாசுன்னு ஒரு நாடு உருவாயிருச்சு. ஏ குடியுரிமை அற்ற ஆளுகளை ஆகிறீங்களா, நான் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கால எங்க அதிபர் நித்யானந்தா இருக்கிறாரு, அவரு அவரு கைலாசுன்னு ஒரு நாட்டை உருவாக்கிட்டாரு, அதெல்லாம் நாங்கள் அழகாக இருந்துக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ஐத்திகார பயில்கிட்ட சிக்கிக்கிட்டு இருந்த நாடு மக்கள் வர பாடுருக்கே சாமி, ஐயோ தாங்க முடியல. முன்னாடியெல்லாம் கோபமாக வருது வந்துச்சு எனக்கு, ஒரு 8 ஆண்டுகளாக வெறும் கோபம், கடந்த 2 ஆண்டுகளாக அவ்வளோ சிரிப்பு தவிங்களே என்ன பண்ணுறது. ஒருத்தர் வந்து, ஒரு அம்மா வந்து நிதியமைச்சர், எங்கள் வெங்காயம் விலை ஏறிச்சா, எனக்கு அதை பற்றி கவலை, நான் வெங்காயம் வெலை பூண்டு சாப்பிட்றதில்ல, என்ன ரெஸ்பான்ஸு, எவ்வளோ பொறுப்பு. அப்பாடி நான் கேட்டேன், நீங்கள் மாட்டுக்கறி கூட தான் சாப்பிட்றதில்ல, அதனால் நாங்கள் சாப்பிட்றதில்ல, நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களையா, பதில் இல்லை. இன்னொரு அமைச்சர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சா, வீழ்ந்துருச்சா, ஏன் இப்படி பேசிக்கிறீங்க, பாருங்க எவ்வளோ டிராபிக் ஜாமு. எல்லாருமே அறிவாளிகள், எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல், வாட்டர்மேன், எல்லாமே சிக்கிக்கிட்டேன். நீ தாமி தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டேன், உன்னை வச்சு அடிப்பான். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி, ஒரு முட்டு சந்து அதுவும் மூத்திர சந்து அடிக்கிறான், நல்லா வாங்கிச்சா. அது சரியான ஆள்னா வாக்கு எந்திரத்தை விட்டுட்டுல தேர்தலை சந்திக்கலாம், வாக்கு எந்திரத்தை விட்டுருவா. அந்த இவிஎம்ங்கிற எந்திரத்தை தூக்கி போடு, வா நில்லு மோதிப்பாரு. குடியுரிமையற்றவர்களாக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஆக்கிட முடியும். இப்போ முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு கூட சொன்னேன் பாருங்க, தம்பி கார்த்தி கூட பதிவு பண்ணா, அதாவது நம்ம வந்து குடும்ப அட்டையை வச்சு தான் வாக்கு செலுத்திட்டு இருந்தோம், அல்லது கல்வி சான்றிதழ் காட்டினோம். ஆனால் டிஎன் சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக வரும்போது அவர் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்தார். அப்போ வாக்கு செலுத்துகிற உரிமை உனக்கு உண்டு இல்லைங்கிறத கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை தன்னகப்படுத்திடுச்சு. நீங்கள் பாருங்க, வாசல் வரைக்கும் போவீங்க, வெளியில் இருக்கிற அந்த சீட்டில் உங்களுக்கு அந்த தாளில் உங்களுக்கான வாக்கு செலுத்துகிற உரிமை பதிவு செய்யப்பட்டிருக்கு, உங்கள் பேர் இருக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா இல்லைன்றான். நடந்துச்சு யாருக்கு நேரில், நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு 290 பேருக்கு தூக்கிடுவான். அப்படி தான் நீங்கள் கன்னியாகுமரியில் இந்த அரசியல் நுட்பமாக பார்க்கணும். அது 7-8 கிராமங்கள் முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு ஓகி புயலால். போன நம் உறவுகள் திரும்பி வரலை, நம் மீனவ சொந்தங்கள் வரலை, இறந்துட்டாங்க, அதை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கலை. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் அவ்வளவும் கிறித்தவ மீனவ கிராமங்கள், அந்த வாக்கு எனக்கு இல்லை, அதை முடிவு பண்ணிட்டான். தேர்தல் வருது, 40,000 பேருக்கு ஓட்டுரிமை இல்லைங்க, மக்கள் போராடினாங்க, கேட்க காது இல்லைங்க. ஏன் அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான், அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது, அதுதான் அதிகாரம். அதற்கு எப்போதும் காதுகள் கிடையாது.
கண்ணுண்டு கண்ணீரே வராது. அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு அதிகாரத்துக்கு. உன்னை ஓங்கி மிதிக்கும், அது மிதிச்சது சரிதான் என்று அந்த வாயை பெரிய வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதாண்டா அதிகாரம்ன்ற கண்டுகொள்ளல. இப்ப நம்ம போராடுறோம் என்ன கேட்டு வர அமித்ஷா உடனே வர நம்முடைய வீர பாட்டியார வேலுநாச்சியார ஹைதர் அலி படை உதவி கொடுத்து தன் மகன் 19 மகன் திப்பு சுல்தான பீரங்கி படைக்கு தளபதி ஆக்கி நம் வீர மாதா வேலுநாச்சியார் கூட நின்று நீ போராடு போரிடு என்று அனுப்பிச்சான். அப்ப பதிவுன வார்த்தை நம் வீர மாதா வேலுநாச்சியார் ஹைதர் அலி. அதே மாதிரிதான் இந்திய நிலத்துல நாம பாக்குறோம் அந்த வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்தியலும் பாக்குறோம் ஒரு வீர மாதாவ மம்தா பானர்ஜிய. அவளை மாதிரி ஒவ்வொரு மாநில தலைவன் இருந்திருந்தா உருப்பட்டு நாடு இந்த பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரவிடாம தடுத்திருக்க முடியும். மாநில கட்சிகள் வலிமையாக இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து அதற்கான வேலை நடந்துச்சு. சந்திரசேகர ராவ், சந்திரபாபு நாயுடு, லல்லு பிரசாத், முலாயம், மம்தா எல்லாரும் வேலை செய்தார்கள். அதை கெடுத்து நாசமாக்கியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள். வட இந்தியர் யாருமே காங்கிரஸ் கட்சியே ராகுல பிரதமராக இருக்க தயாரா இல்ல. வட இந்தியர்கள் முழுக்க மோடிக்கு போட்டியாளராக ராகுல ஏற்க தயாரா இல்ல, பார்க்க தயாரா இல்ல. அவங்க அப்பா சிலைதருக்கு வந்த இடத்துல சும்மா உட்கார்ந்து இருந்த பையனை பார்த்து நீங்கள் தான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளர் என்ன அந்த அந்த கூட் அந்த அப்படி சேர்ப்பு இருந்துச்சு பாருங்க. மம்தா, லல்லு பிரசாத், முலாயம், சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் எல்லாம் பிச்சுட்டு இல்லைன்னா ஆந்திராவில் அவள் அடிச்சிருப்பாரு, அங்கே அடிச்சிருப்பான், அங்கே அடிச்சிருப்பான், மம்தா அடிச்சிருப்பான், எல்லாம் தொலைச்சிருக்கலாம். நாதியிட்டு போச்சு. இப்போ ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்டு போராடுகள் எங்களை குரலாக ஆக்கியதே நீங்கள் தான். மறுக்க இயலுமா? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருந்தேசம் மட்டும் என் விடுதலை போராட்டத்தில் தலையிடவில்லை என்றால் விடுதலை பெற்ற தமிழ் தேசிய குடியரசின் பிள்ளைகளாக நாங்கள் மாறியிருந்தோம். நீங்கள் சொல்கிறீர்களே அமைச்சர் பெருமகனே சட்டமீறி குடியேறியர்கள் நாங்கள் என்று. அப்ப எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ராஜீவ் ஜெயத்தின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீர்கள்? எப்படி இட்டீர்கள்? எம்மீன பிரதிநிதி யாரும் இல்லாமல் எமக்காக நீங்கள் எப்படி கையெழுத்திட முடியும்? 13வது சட்ட திருத்தத்தை கேட்டது நாங்களா இல்ல திணித்தது நீங்களா? யாரு கேட்டது? நீங்களா கையெழுத்திட்டு திணித்தீர்கள்? வாங்க மறுத்தோம். தாண்மையில் அகந்தையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்க அண்ணனை சிறைப்படுத்தியது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? பதில் உண்டா? யார் சொல்வது? காங்கிரஸ் கட்சி பெருமக்களா அல்லது நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடியா அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? எந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்த நாடு என் நாட்டிற்கு ராணுவத்தை அனுப்பி அழித்தது, 20,000 மக்களை கொண்டு குவித்தது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? படை என்ற ஒரு அநியாய படையை, பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்று பீப்பிள் கில்லிங் போர்ஸை அனுப்பியது யார்? அது எந்த சட்டம்? யார் பதில் சொல்ல போறது? யார் எங்களை கொன்று நாடற்றவர்களாக வீடற்றவர்களாக ஓட வைத்தது நீங்கள்? எனக்கு குடியுரிமை தந்து பாதுகாப்பாக வாழ்வு தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய தேசத்திற்கு உண்டு. என்ன இது? இதே வாஜ்பாய் அரசு ஆன இரவு எங்க அண்ணன் அடிச்சு பிடிக்கும் போது பாருங்க எப்படி நடந்திருக்குன்னு, 40,000 ராணுவ வீரர்களை, சிங்கள ராணுவர்களை சுத்தி வளைச்சு நிறுத்திட்டாரு. சுத்தி வளைச்சு நினைச்சிருந்தா 40,000 பேரைய அங்கேயே கொன்னு பொழைச்சிருப்பாரு. என்ன ஆயிருக்கும்? சிங்கள ராணுவம் கட்டுடைஞ்சு செதறி ஓடி இருக்கும். 40,000 வீரர்கள் கொல்லப்பட்டா எவன் ராணுவத்துக்கு வருவான்? உடனே இந்திய அரசு அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசு தலையிட்டு அவர்களை காப்பாத்தி அனுப்பிது. எங்க அண்ணன் கருணையோட ஆயுதங்களை போட்டு ஓடுங்க மன்னிச்சு விட்டாரு. அன்றைக்கு இல்லைன்னா அதை கொண்டு முடிச்சிருந்தார்னா அடுத்த பாய்ச்சல் யார் கோட்டையனுக்கு போயிருப்பாரு? 40,000 பல்கலைக்கழக மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தான், புலிகள் இயக்கத்துக்குள்ள சேர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தான். யார் கோட்டையை அடிச்சு பிடிச்சிருந்தா 40,000 ஊரர்கள் உள்ள வந்திருப்பான், 40,000 சிங்களவர்கள் செத்துருப்பான், மொத்த இறங்கி அடிச்சு பிடிச்சு தமிழர் தாயகமா மாத்திருப்பான் என் தலைவன். கெடுத்தது யாரு? இதே இந்திய அரசு, இதே வாஜ்பாய் அரசு, இதே பிஜேபி அரசு. மறுக்க முடியுமா?
இருந்து கேட்டா அங்க சிவில் வார் தான் நடந்தது, அங்க மதவார் மதத்துக்கு மதம் எங்கடா சண்டை நடக்கும், பைத்து கரப்பையில மதம் எங்க எடுக்குது. அப்படி பார்த்தா நாங்க இந்துக்கள் இல்ல, நாங்க இல்ல, இப்பதான் உண்மையை ஒத்துக்கிற நாங்க இல்ல. ஒரு தம்பி எழுதிருந்தான்ல, அண்ணே எப்பனே நாங்க இந்து, எப்பனே நம்ம சூத்திரன்னு. பாவூர் மசியை இடிக்கிறவரை நாம இந்து, இடிச்ச பிறகு சூத்திரேன். இங்க இது ஓட்டுக்காக சந்துக்கள் நின்று நாம எல்லாம் வியார் இண்டுஸ், வியார் இண்டுஸ், வியார் இண்டுசும்பா. இதுவா இந்த நாடு வெள்ளக்கரம் போட்ட பிச்சை, இந்த மதம் வெள்ளக்கரம் போட்ட பிச்சை. இதை கெட்டியா பிடிச்சிட்டு ஆடிட்டு இந்து தர்மம் என்பது, இந்து மதம் என்பது என்ன தர்மம், என்ன தர்மம்? உயிர்களை கொல்வது பாவம் என்று போய்த்தான் புத்தன். அவனுடைய பூமி இது, உன் பூமி அது. புல்லும் பூண்டுக்கும் ஈ எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு சொன்னான் மகாவீரரை வணங்குறவன். இன்னும் தரையை கூட்டிட்டு நடந்து போறான் எறும்பு மிதிச்சிருவோம்ட்டு. அவ்வளவு மகாவீரரின் மன்னடா இது, ஓ மன்னடா, ஓ மன்னா. உலகத்திற்கு அகிம்சை போதித்த அண்ணல் காந்தியடிகளின் தேசம் இது. அது உலகத்துக்கு கற்பிக்கிறது பாரு, இந்த பூமியில் பிறந்த ஒருவனை, ஒரு மனிதனை, ஒரு உயிரை உனக்கு வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்லுவது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா, ஏதாவது உண்டா சொல்லுது. ஆனால் இது தர்மம் பேசும், இதெல்லாம் எல்லாம் எல்லாம் பேசும் தர்மம், அதெல்லாம் கொடுமை. போரை நடத்தி காசு கொடுத்து சிங்களனுக்கு கூட நின்று எங்களை கொன்னு குவிச்சு நாடற்றவர்களாக்கி ஏதிலிகளாக நாட அண்டி உண்டி எல்லா நாடுகளும் போய் நிக்க வச்சு, எனக்கு சம்பந்தம் இல்லாத நாடு ஆஸ்திரேலியா எனக்கு அடைக்கலந்தது, எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத கனடா என்னை ஆற தழுவிக்கொள்ளுது, கட்டி அணைத்துக் கொள்ளுது. ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் எல்லா நாடும் எங்களுக்கு, நாங்கள் எதிரிகளாக வந்து ஏற்றுக்கொண்டு நாலு இந்த ஆண்டுகளை கடந்த பிறகு குடியுரிமை தருது, தன் சொந்த தாயக பிள்ளைகளாக எங்களை தழுவிக்கொள்ளுது. ஆனால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இது ஓ நாடா சீமான், என்ன தனியா ஒரு கொடி வைத்துக் கொள்கிறாய்? ஏய், இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நாங்கள் கோட்டை கட்டி கொடி வைத்த ஆண்ட கூட்டம். நீ என்ன வந்து கொடி வச்சுக்கிற, அது வச்சுக்கிறலாம் பேசக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும், நாங்கள் இங்குதான் இருந்தோம், இந்த மதங்கள் தான் எங்களிடத்தில் வந்தது. ஆனால் நீங்க இங்கு இருக்கவில்லை, நீங்களே இங்கு வந்தீர்கள். நீ எங்க கிட்ட வந்து மதத்தை மதத்தை பார்த்து பேசாத. மௌவா மைத்திரி சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க, அரசுக்கும் மதத்திற்கும் வேறுபாடே இல்லைங்கிறாங்க. மதம் தான் அரசாளுகிறது. அங்க போய் மனிதம் இருக்கும், அங்க போய் மனிதம் இருக்கும். ஒரு மனிதனை நீங்க மகனாதான் பார்ப்பீர்களா? அப்படித்தான் சிறுபான்மை பார்ப்பியா? அப்படித்தான் பெரும்பான்மை பார்ப்பியா? இது இது அறிகட்டதனம், உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு நிலை இது. அப்படி இல்லை, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் மதம். ஓர் இறையை ஏற்று நபிமொழியை ஏற்று அதன் வழி நடந்து போற மார்க்கத்தை ஏற்று போன, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று போன ஒரு மதம் அது. அது காரணம், பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் என்ன? மொழி, இனம். அதான் உண்மை, சரித்திர சான்று இருக்கு, வரலாற்று ஆவணம் இருக்கு. ஐரோப்பிய நாடு முழுக்க கிறித்தவர்கள் தான், பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனு, ஸ்வீடனு, நியூஸ் ஆகிய எல்லாம் அங்க போய் பாரு, சுவிஸ் எல்லாரும் கிறித்தவம் தான். ஏத்தனை நாடு, எதனால? மொழி, இனம். டென்மார்க் வேற மொழி, ஜெர்மன் வேற மொழி, பிரான்ஸ் வேற, பிரெஞ்சு அவன் மொழி வேற. அதனால மொழிதான், மொழி இனமாகத்தான் அவர்கள் நிலத்தை வரையறுத்துக் கொண்டு தேசிய நாங்களாக பிரிந்து தேசம் பெற்று வாழ்கிறார்கள். ஒரே மதத்தை வச்சு என்ன, எங்கிட்ட மதத்தை வச்சு என்னப்ப, மராட்டி எனக்கு பொண்ணு விடுப்பானடா, மராட்டி எனக்கு வியாபாரம் பண்ண விடுவானடா, மராட்டி மந்திரி சபையில் தமிழனா, இந்து எனக்கு மந்திரி பதவி கொடுப்பானா, என்ன சேட்ட, என்ன சேட்ட? இந்தியாவை பிரிக்கும் போது சாதிக்கு தனி மாநிலம், மதத்திற்கு தனி மாநிலம் என்று பிரிக்கல ராஜா. மொழி இனமாகத்தான் தேசிய இனங்கள் பிரிந்து மாநில உரிமை பெற்று. அதான் நீ செய்யணும். அது குறிப்பா இஸ்லாமியர்கள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருந்து வருகிற இஸ்லாமியர்கள் குடியுரிமை இல்லை வச்சுக்க. நீ ஒரு கிண்டு கிரவுண்டு இடத்து வச்சிருக்கா, உலகம் பூரா கிறிஸ்தவ இஸ்லாமியம் தான் இருக்கேன். அதே மாதிரி அமெரிக்கா சொல்லுது, ஏப்பா இங்க இருக்கிற இந்துலாம் கிளம்புப்பா, குடியுரிமை ஏற்றவேப்பா, கிளம்பு கிளம்பு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா சொல்லுது, அதே மாதிரி பிரான்ஸ் சொல்லுது, அதே மாதிரி ஜெர்மன் சொல்லுது, அதே மாதிரி ஸ்வீடன் சொல்லுது, அதே மாதிரி நார்வே சொல்லுது, அதே மாதிரி டென்மார்க் சொல்லுது. க
கனடா சொல்லுது, எல்லா நாடும் சொல்லிருச்சு கிளம்பு பண்ணு. அவன் அங்கே பார்த்துருக்க வேலை நீங்கள் கொடுப்ப வேலை வச்சிருக்கியா, வக்கு இருக்கா அவனுக்கு? உன்ட்ட இல்லைன்னு தானே அங்கே போய் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு உன் சனியம் பிடிச்ச அந்த நாட்டிலேருந்து ஆட்சியில் இருக்காம போயிருக்கேன் சொல்லு. அவன் திருப்பி அனுப்பப்பட்டா உன்னே மாதிரியே ஒருத்தருக்கான், அங்கே ட்ரம்ப்னு ஒருக்கு இருக்கேன், அவன் இங்கே அனுப்பி விட்டான்னா நீ என்ன பண்ணுவ? அவன் வாழ்கிற வசதியான வாழ்க்கையை கொடுக்க அவங்க துப்பு இருக்கா? அவன் வாங்குற சம்பளத்தை வச்சிருக்கியா? நீ என்ன பண்ணுவ? பக்கோடா வைக்க விட்டுருவேன் இல்லை டீக்க. அவன் பக்கோடா வைப்பா, உனக்கு டீ ஆவரம் நல்லா ஓடும். ஏன்னா பக்கோடா தினமே உன்ன டீ குடிக்கணும்ல. பாருல இவங்கள எவ்வளவா அந்த சிந்தனை, அறிவியல் சிந்தனை, தொழில் வளர்ச்சி. பூ கேவலம் வெங்காயம், வெங்காயத்தை சொந்த குடிகளுக்கு விளை வச்சு கொடுக்க முடியாது அவன் நல்ல வெங்காயத்தை. வெங்காயங்களால முடியல. விவசாயி 7 ரூபாய்க்கு விற்கிறான் கிலோ, அது வாங்கிட்டு போய் 200 ரூபாய்க்கு விற்கிறான். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு முரண் இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு செய்தி போட்டிருக்கான் ஒரு தம்பி, அது ஆதாரப்பூர்வமாக, வெங்காயம் வித்து ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகி வீடு கட்டிட்டாரு, பார்த்து கார் வாங்கிட்டார், வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. 2 கோடிக்கு அதிபதி வெங்காயம் வித்து. நாம விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்தோம், அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஒரு நாள் இடம் விடுது இல்ல, உன்னை மரத்துல கட்டி வச்சு வெங்காயத்தை அறுத்து கண்ணில் நல்லா தேய்ச்சி விட்டு பாருங்க, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறா டே. அவன் போராடுற பிள்ளைகளை அடிச்சு கொள்றாடா, அதை வன்முறைன்னு பேச அது சுழிக்கிறோம். நாம் பேசினா வன்முறைன்னு, பேசினதே இவ்வளவு கொடுமையா இருக்கு. செஞ்சன்னா இப்படி இருக்கும் இப்ப. நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு, ஈழ தமிழர்களுக்கு பாதிப்பு என்று இதை நாங்கள் போராடல. என் மக்களுக்கு குடியுரிமை நீ என்ன தர்றது? அதிகபட்சம் ஒரு 10 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டு அதிகாரம் என்னட்ட வந்துச்சுன்னா இருப்பா. அதுதான் 130,000 பேர் என் மக்களுக்கு கணக்கு எடுத்துப்பேன் குடியுரிமை கூட. இது தமிழ் தேசிய குடியரசு ராஜா, அந்த குடியரசில் அவன் குடியுரிமை. நான் ஏற்கனவே வரைவில் கொடுத்துருக்கேன், எல்லா பிள்ளைகளையும் போல் என் பிள்ளைகள் பள்ளிக்குள்ளில் சேர்த்து படிக்க வைப்போம், அவர்களுக்கு அரசு பணியில் வேலை கொடுப்போம். நீ அங்கேருந்து கத்திக்கிட்டு இருப்பா, ஐயோ குயோ ஐயோ ஐயோ பத்திரிக்கிறாங்க, இவருக்கு இதற்குத்தான் இவர்களை வர வேண்டாம் என்று சொன்னோம், இவர் பிரியவாணிவாதி, இவர் செப்பரேட்டிஸ்ட், இவர் ஒரு தீவிரவாதி, நான் இந்திய நாட்டை துண்டாட வந்தார் வந்தார் நம்ம போயிட்டு இருப்பேன். ஆனால் என் உள்ளுக்குள்ள ஒரு பஞ்சு வச்சிருப்பேன் உனக்கு தெரியாது, நம்ம போயிட்டே இருப்பேன். அதை பேசுவேன். அப்போ கேட்கும்போது இந்த நாடு இந்தியாவில் தான் இருக்கிறதா சந்தேகமாக இருக்கிறது. நான் ஆமாம், இந்த நாடு இந்தியாவில் தான் இருந்ததா எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீ என்ன கொடுத்துருக்க எனக்கு, என்ன கொடுத்துருக்க, என்ன கொடுத்துருக்க? நீ ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போனதில் எனக்கு எத்தனை 1000 கொடுத்துருக்க? 100 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கியா? ஜிஎஸ்டியில் கொடுக்கல. நான் வந்தால் நீ வாங்கிடுவே ஜிஎஸ்டி, நோ வரி. நீ வெள்ளக்காரன் காலத்தில் வரிகொடா இயக்கம் நடத்தின மாதிரி நான் உன் காலத்தில் வரிகொடா இயக்கம் நடத்துவேன். போடா, வரி கிடையாது, ஒரு வயலுக்கு வரி கிடையாது. கணக்கு கண்டு தான் தானம், எனக்கு மிச்சம் இருந்தால் தாரே வாங்கிட்டு போ, எனக்கே பத்தலை போ. ராஜா உனக்கு சோறு போடுறேன் ரயே சரி, ஆனால் உனக்கு போட்டு உன் கட்டில் பிச்சுட்டு சாப்பிட முடியாது, புரியுதா? நீ என்னை விடமாட்ட. ஏன், இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கிற மாநிலத்தில் 2வது அண்ணா தான். 6000 கோடி எனக்கு திருப்பி தரணும் தமிழ்நாடு அரசுக்கு, மத்திய அரசு தருமா? தராது. ஆனால் அங்க போ, ரஷ்யாவுக்கு 6000 கோடி நான் கடன் கொடுக்குறேன். பெரிய குபேரர் பேரவரு, நீயே பிச்சைக்கார நாடுடே, நீயே 4 புள்ளிக்கு கீழே போயிட்டு இருக்கே, பாகிஸ்தான் பங்களாதேசத்தான் நேபாளத்துக்கு கீழே போயிட்டு இருக்க, உலக வங்கி உனக்கு சொல்லுது காதல விழுதா எப்பா கீழே போயிட்டு இருக்கப்பா. உனக்கு ஒரு கவலையும் இல்ல, பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், தட்ஸ் ஆல். அது போதும் உனக்கு, நீ நாடு மக்களை பெற்றுக்க. தம்பிகளா, என் அன்பு பிள்ளைகளே, நாட்டையும் மக்களையும் சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவனுக்கு மக்களையும் நாட்டையும் பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, அது அவசியம் இருக்காது. முடிச்சு விட்டுருவான். நான் சொல்லதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருந்தது. நான் 5 தலைநகரம் மாற்றுவேன்னா இவர் காமெடியாக பேசிட்டு இருந்தா, அந்த சேர்மன் ரெட்டி 3 தலைநகர் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. போலீஸ்காரர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடணும் நானும் சொல்லி சொல்லி ரொம்ப சோர்ந்துட்டேன். தம்பி எல்லாம் கிட்ட வந்து சீக்கிரம் வாங்கினேன், காமெடியிலண்ணே நீங்களாக வந்து ஏதாவது விடுமுறை விடுங்கண்ணே, ஏதாவது தம்பி அண்ணே சீக்கிரம் வாங்கினேன். நானா மாட்டேங்கிறேன், ஏப்பா நானாப்பா மாட்டேங்கிறேன், எதப்பா சீக்கிரம் வாங்கினேன்.
ஒரு அம்மா வந்து மருத்துவ முகாம் நடத்தி கொண்டு இருந்தோம். ஒரு அம்மா ரொம்ப நேரம் ஒரு அம்மா நின்னாங்க. சும்மா அவங்க ஐயரம் ஐயர் விட்டு அம்மாவை தான் இருக்க முடியும் அப்படின்னு நின்றுருந்தாங்க. என்னையே பார்த்துட்டாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அம்மா என்னம்மா உன்னே தான் பார்த்து போகலான்னு நிற்கிறேன் சொல்லுங்கம்மா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா அப்படின்னு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல சீக்கிரமாக வந்து இதுக்கு ஏதாவது செய்யி போயிட்டு வரேங்க. அதான் அந்த வழியை தான் சொன்னேன் நான் வந்தால் போட்டு தள்ளிடுவேன். சுட்டதா அவர் ஜெகன்மோகன் ரெட்டி பேசுறாரு. ஆந்திரா அந்த தெலுங்கானா அரசுக்கு நான் பாராட்டுகிறேன். அந்த காவலர்களை தலைவணங்கி வரவேற்கிறேன். அவர்களை வணக்கம் செலுத்துகிறேன். உடனடியாக ஒரே வாரத்தில் விசாரிக்கணும். உடனடியாக தூக்கு தண்டனை நிறைவேற்றணுங்கிறார். அதான் நான் சொல்றேன். நான் அந்த கயிறு செலவு மிச்சம் பண்ணணுங்கிற அந்த வழக்கு செலவு மிச்சம் பண்ணணுங்கிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னூடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர்றது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க. நீ எங்க ஆத்தாளப்ப எங்க அத்தா தங்கச்சி எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்பும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா பா பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்கன்னு மூக்க மறைச்சு துப்பட்டா போட்டு போதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன். வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகள் போட்டே கவனமா போயிட்டு வராசா ஆம்பளை பிள்ளை நினைச்சு பத்திராதாப்பா அப்பா அப்பா நல்லா இருப்பாதாப்பா அந்த பிள்ளை பிடிக்கலின்டா வந்துருப்பா அசிட்டு கிசிட்டு அடிச்சுட்டு செத்துருவாதப்பா கொன்றுவாப்பா அவன் கொண்டே வருவாப்பா அப்பா நான் ஒன்றும் சொன்னனே பொள்ளாச்சியில் 6 வயசு பிள்ளையே வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டானா வீட்டில் போய் சொல்லுவேன் ஆளாதீங்க ஆறுதலாக இருங்க கவலைப்படாதீங்க அடக்கம் செய்யாத கொஞ்ச நேரம் எங்கடா அவன் போடுறான் போட்டியா அவனை போத இப்போ போதச்சிருங்க வேணுமா ரொம்ப கிடையாது நாலு போட்டின்னா செட்டில் ஆயிடும். ராஜா இது இல்லாமல் சரி பண்ண முடியாது ராஜா. ஓடுறான் 100 மீட்டர் ஓடுறான் 200 மீட்டர் ஓடுறான் 800 மீட்டர் ஓடுறான் 1100 மீட்டர் ஓடுறான் 5000 மீட்டர் ஓடுறான் எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கோட்டை தொடணும் சொல்லுவதில்லையே ராஜா. ஒரு கோடு போடுறான் இந்த கோட்டுக்குள்ளே ஓடுன்றான். ஓடுறவனுக்கே கோட்டு போட்டு ஓடணும் அப்போ நாட்டுக்கு எப்படி இருக்கணும் இது சரி வராது. நான் ஒன்று கேட்குறேன் மனித உரிமை ஆர்வலர்கள்ட்ட உங்கள் பிள்ளையை ஒருத்தன் தூக்கிட்டான் அவனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி உங்கள் பிள்ளையை வன்புணர்வு செஞ்சு இதே மாதிரி சாராயத்தை ஊற்றி கொலை பண்ணி எரிச்சு போட்டான் மனித உரிமை மீறாமல் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை பெற்றுக் கொடுங்க சுட்டுக்கிட்டு விட்டுறாதீ அப்படி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க கடைப்பிடிப்போம். சோமாலியா நாட்டில் ஒரு நீதியரசர் பாலியல் குற்றவாளிகளுக்கு இப்படி முன்னாடி நிற்கிறாங்க நீங்கள் வலைவெளியில் இருக்கு பார்க்கலாம் உனக்கு வந்து உயிர் உறுப்பை அறுத்து வீசணும் அதான் தண்டனை அதை நானே செய்வேன்னு அறுத்து வீசிட்டேன். நினைக்க பயப்படுவாங்களா ராஜா கனவுகளோட நினைக்க மாட்டான் இப்படியே போவான் பொம்பளை பிள்ளைகளை தலை முடிஞ்சு நடக்கணுன்றாங்கள அதே மாதிரியே இப்படியே போவான் நீ பாரு போராட இல்லையாது போவான் ஒழுங்கு வராது. இது மாதிரி இந்த பேசிய தம்பியெல்லாம் சொன்னாங்க பாருங்க அதிகாரத்தை நாங்கள் கேட்கறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவன் மொத்தமாக இஸ்லாமியர்களை குடிகள் அற்றவர் குடியுரிமை அற்றவர்களாக ஆக்கும் இந்த சட்டம் ஆக்கும். ஏன் இளையாங்குடி புதூரில் என் மச்சினனே ஆக்கும் என் சொத்தக்காரையை பச்சாருக்கலாம் அவனே ஆக்கும் நான் பரவாயில்ல அமைச்சா நான் அமைச்சா நம்ம கைலாஸ் போவோம் அவனுக்கு கூட்டிகிட்டு போவேண்ணா கிளம்பி போவேன் அங்கே போய் அவர் கேட்குற இராணுவத்துக்கு என் இராணுவ அமைச்சராக கூட போடுங்க என்னை நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி போவேன். ஒரு வேடிக்கை ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை நாங்கள் கேட்பது என்பது அது குடியுரிமை வேண்டாம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போக சொல்லுங்க அப்படின்னு அப்படியே திபெத்திய மக்களை திரும்பி போக சொல்லு அனுப்பி பாருங்க அனுப்ப மாட்டார்கள். ஆனா ஈழத்திற்கு என் மக்கள் போகணும் அப்படின்னு நீங்க சொல்ற பெருமக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப போர் இல்லை போர் முடிஞ்சு 10 ஆண்டுகள் ஆச்சு புலிகள் நாங்கள் இல்லை சிங்கள ராணுவம் தான் இருக்கு நாடு அமைதியாயிருச்சு நீங்கெல்லாம் சொல்றீங்க ஆனால் இன்னுமே மக்கள் அங்க வாழ முடியாதுன்னு எதிலியா அகதியா என் நிலத்திற்கு தமிழகத்திற்கு வர காரணம் என்ன என வாழ முடியாத நெருக்கடி. தம்பி கலைஞன் பதிவு செஞ்சார் பாருங்க 4 பேருக்கு ஒரு ராணுவ வீரன் 250,000 பேர்ல 2 லட்சம் பேர் என் தாய் நிலத்தெல்லாம் குடியிருக்கான் முகாமிட்டிருக்கான் ராணுவ முகாமுக்குள் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியும் வாழ முடியும் என்று இதில் நம்புவர்கள் யார் யாரையும் இழுத்துட்டு போகலாம் வன்புணர்வு செய்து கொலை செய்யலாம்
யாரையும் தூக்கிட்டு போய் சுட்டு போடலாம், கேட்க நாதி கிடையாது. கொலைக்களத்திற்கு என் மக்களை அனுப்பு என்று சொல்வது எப்படி? கசாப் கடைக்காரன் ஆட்டை பத்திரமா பார்த்துக்கணும், ஒப்படைப்பது எப்படி பைத்து கரத்தணுமோ அதே மாதிரிதான் இது. என் மக்கள் விரும்பும் போது அங்க போட்டோம், ஆனால் விரும்பி நாங்கள் போறோம் என்று சொல்கிற மக்களை அதிக காலங்கள் இங்கு தங்கியிருந்து விட்டீர்கள் என்று நீ என்ன பாடுபடுத்துறீங்க? ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு தண்டம் வச்சிருக்கீங்க, 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கட்ட வேண்டியது வருது. அவங்க எங்க போவாங்க? முகாமில் இருந்த மக்கள் 4 லட்சம் எங்க போவாங்க? நேர என் அலுவலகத்தில் வந்து நிற்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்து நாங்களும் கண்ணீர் விடுகிறோம். இந்த நிலைமையை மாற்றாது, நீ அங்க போ. அங்க போனா எப்படி இருக்கு பாருங்க. விரும்பும் போது என் மக்கள் அங்கு செல்லட்டும், அதுவரை இந்த நாட்டில் குடியுரிமை கொடுத்து குடிமக்களாக வாழவை. அதனால என்ன பிரச்சனை? படிக்க முடியல, படிச்சா வேலைக்கு போக முடியல. ஒரு மிகச்சிறந்த நீச்சல் வீராங்கனை ஒரு தங்கை என்னிடத்தில் இருந்தா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், முடியல. அவள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற மகளாக இருந்தால் இந்தியாவிற்கு ஒரு தங்க பதக்கத்தை பெற்றுக் கொடுத்திருப்பார். உலக நாடுகள் அப்படியா இருக்கு? கனடாவில் ராணுவத்தில் என் பிள்ளை இருக்கான், விமானம் ஓட்டுறான், வானூர் நிலையத்தில் வேலை பார்க்கறான், மருத்துவத்துறையில் வேலை பார்க்கறான். என் பிள்ளைகள்லாம் படிச்சு அந்த நாட்டின் மருத்துவர்களா இருக்கிறாங்க. கனடாவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த நாடு நவம்பர் மாதத்தை தை மாதத்தை எல்லாம் தமிழர் கலாச்சார நாட்கள மாதங்களாக அறிவிச்சு கொண்டாடுது. 10 கோடி மக்கள் அங்க இருக்கோம். தமிழர் தாயகத்தில் மட்டும் இந்த நிலத்திற்கு மட்டும் 8 கோடி தமிழ் மக்கள், கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள், எல்லா மாநிலங்களிலும் 30 லட்சம் 40 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் என்று 10 கோடிக்கு குறைவில்லாத எண்ணிக்கையில் இந்த நிலப்பரப்புக்குள் தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் வாழ்றோம். எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? எங்கள் ரத்த சொந்தங்களை வந்தவனை எல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் எங்கள் சொந்த ரத்த உறவுகளை அகதியாக வாழ வைப்பது எவ்வளவு அவமானமானது, எவ்வளவு வழி தொய்ந்தது என்பதை அறிவார்ந்த என் மக்கள், என் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீ போய் என்ன செஞ்சாயின்னு என்னை விடு, நான் என்ன செய்யறேன் பாரு. ஒரே ஒரு தடவை புயல் பாதிப்புல வெள்ளச்சேதத்துல போய் நான் பார்த்துட்டு வந்தேன், குமுடிப்பூண்டியில் இருக்க முகாமில் போய். நீ என்ன பண்ணீங்க? எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், என்ன பேசினார்னு அவ்வளவு வாலிப பிள்ளைகளையும் பெண்ணுகளையும் பிடிச்சு அடிச்சு முழங்காலு முட்டிக்கால நொறுக்கி சித்தரவு பண்ணி விட்டீங்க. எவ்வளவு வழிதாங்கி நிற்கிறேன் பாருங்க. கியூ பிரான்ச்னு ஒரு பிரான்ச உருவாக்குறது இந்த கருணாநிதி, சிறப்பு முகாம் என்ற ஒரு வதை முகாமை உருவாக்குறது இந்த ஐயா கருணாநிதி அவர்கள். யாருக்காக கியூ பிரான்ச்? ஆனால் தமிழ் மக்களின் உரிமைக்கு போராடுகிற தமிழ் இன தலைவர் தமிழர்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவிட மாட்டோம், நோட்டி விடுவார்கள். அதேதான் அதே நடந்தது. தம்பி கலைஞன் பேசினார் பாருங்க, விவேகானந்தரை தனதாக்கி மராட்டி மன்னன் சிவாஜி அந்த மதத்துக்கு எதிராக அவனை தூக்கி தன் குறியீடாக்கி வைகுந்தர் வைகுந்தர் ஐயா வைகுந்தர் இந்த இவர்களுடைய கோட்பாடு இவர்களுடைய தர்மம் இந்த மனு தர்மம் இந்த சிந்தனைக்கு எதிராக புரட்சி செய்து அன்பு வழி என்ற ஒரு மதத்தை கட்டி எழுப்பினார். அவரை இந்து மத குறியீடாக்கிட்டான். எப்படி இருக்கு பாருங்க. கோயிலுக்குள்ள உன்னை விடலையா, கோயில் திட்டுடா போகாதான்ட்டாரு. பட்டை எப்படி போடணுமா போட்டாரு. பேர் என்ன? அவர் பேரு சேரமான் பெருமான், அதான் அவர் பேரு. முடிசூடும் பெருமான், அதான் அவர் பேரு. அவரை முத்துக்குட்டின்னு சொல்ல சொன்னான். இவர் பாக்குறாரு 7 வயசு. என்னதுக்கு நம்மளை முடிசூடும் பெருமான்ங்கிறது நம்ம பேரு. பணம்பு மாலையை வச்சு சேர நாட்டை ஆண்ட பெருமான், இந்த சேர மன்னருடைய வாரிசுகள். இவன் வந்து முடிசூடும் பெருமான்னு பேரு. இவன் எதுக்கு இவன் வந்து முத்துக்குட்டி வைக்க சொல்றான்னு அப்பதான் அவருக்கு தோணுது. இழி சொல், கோயிலுக்குள்ள போகக்கூடாது, நீ தீட்டு. சரி, கோயில எனக்கு தீட்டு, விடுறா. சாமியை கும்பிடக்கூடாது, நீ தாண்டா சாமிங்கிறார். எதிர் புரட்சி பாரு, நீ தான் சாமி. எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து ஒன்றையே வழிபடுறான்ட்டார். இப்படி போடாத பட்டை என்ன, நாங்கள் சைவர்கள், இப்படி போடாத பட்டை என்ன, விடுறா ஹலிடா போட நேர போடா தூக்கி நிமித்துறான்ட்டார். முட்டி கீழே வேட்டியை கட்டக்கூடாது, ஏடா அந்த கட்டுறா தலையில கட்டுறா. எல்லாமே எதிர் புரட்சி. இன்னைக்கு அவர் கோயிலே கொண்டு விஷ்ணு ஒருத்தர் வச்சுக்கிட்டு சாமியை வச்சுக்கிட்டு உருவ வழிபாடு கூடாதுன்னு சொன்னார். காரணம் என்ன? சிலையை கடத்திடுவாங்கன்னு அவருக்கு முன்னாடி தெரியும். அப்ப அங்க ஒரு பொன் மாளிகை வேலை எங்கிருந்து வருது? அவர் ஒருத்தரை படுத்துற பாடுவீங்க. ஏ உள்ள இருந்து மணியாற்ற குருமாருக்கு தெரியாமட சில கலவு இருக்கும். ஒரு வயசு பேச மாட்டேன். கடத்திட்டு வேற சிலைன்னு இவர்கள் பேசுவார்கள். நம்ம இந்து என்றார்கள், இப்ப பேசுகிறவர்கள்
ஆயிரக்கணக்கான சிவன் முருகன் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டது. இவர்கள் வாய் திறந்து பேசவில்லை. இன்றைக்கு நீராவில் அங்க பிள்ளையார் கோயில்ல அங்க ஒண்ணி புத்தர் ஒரு புத்தபிக்கு இறந்த புணத்தை புதைச்சு சுடுகாடாக்குறான். நம்ம கோயில்ல அங்க புத்தர் சிலையை கொண்டு நிறுவுறான், பிள்ளையார எடுத்துட்டு கொண்டு வச்சிருவான். இது எல்லாருக்கும் தெரியுது, ஏன் இவர்கள் பேசல? இது மதமாக மோதலை என்கிறார்களே. மதம் பார்த்துத்தான் இவர்கள் சலுகைகளை தருவார்கள் என்றால் மனிதம் எங்கிருக்கும் என்பதை என் அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால நம்ம இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறோம், இந்த என்ஆர்சிங்கிற அந்த குடியுரிமை சான்றிதழையும் நம்ம எதிர்க்கிறோம். முதல்ல உங்க சான்றிதழெல்லாம் வெளியிடுங்க, அப்புறம் எங்க சான்றிதழை பற்றி பேசுவோம். நாம் ஒருபோதும் இதற்கு ஒத்துழைக்க கூடாது. மற்றவர்கள் சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லாட்டாலும் ஏற்றாலும் எதிர்த்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒருபோதுமே ஏற்கக்கூடாது. நம்மளை மொத்த பேரையும் குடியுரிமை ஏற்றவர்கள் என்று அவர்கள் அறிவித்தாலும் அறிவிக்கிட்டார். நுழையும் போது பீகார்ல இருந்து ஒருத்தன் வரானா, தொடர்வண்டியில் வரானா, வானூர்தியில் வரானா, பேருந்தில் வரானா, அங்கே நிறுத்து. எங்கே போகிற, என்ன வேலைக்காக போகிற, உன் சொந்த ஊர் இது, உன் அப்பா அம்மா என்ன, உன் வயசு என்ன, உன் கல்வி தகுதி என்ன, உன் ஊர் இது, எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எவ்வளோ நாள் இங்கே இருப்ப, பதிவு பண்ணிட்டு உள்ள விடு. நீ எங்கே போய் தங்குவ? அப்படிதானே எங்களை உள்ள அனுப்புகிறான். கனடாவுக்கு போகணும்னா எங்களுக்கு அனுமதி கொடுக்குது, உள்நுழைவு அனுமதி கொடுக்கும்போது எங்கே தங்குவார், எதற்காக வருகிறார், எல்லாம் கேட்குறான்ல. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த உரிமை கொடு. அதான் என் தம்பி ராஜீவ்காந்தி பேசுன, இது மாநில உரிமை, நீ என கொடு. அப்படி நீ நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட் அதை கொண்டு வா, அவன் இருக்கட்டும், அவனால பிரச்சனையே, அதை நாங்க பாத்துக்கிறோம். அவன் எப்ப இருக்கணும், எப்ப போகணும்னு நாங்க முடிவு செய்வோம். நீ எல்லாரையும் அனுப்பிட்டு இங்க கொண்டாந்து விட்டுட்டு, நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இந்தியா முதல்ல ஒரே நாடா, யார் உட்காந்து பேச வர்றது, யார் பேசுவார்? இந்தியா ஒரு நாடு கிடையாது, பல நாடுகளின் ஒன்றியம். மாநிலங்கள் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் கூட பதிவு செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, இது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று. நீ மொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிப்பது என்பது கொடுங்கோன்மை. அதுதான் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது. நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன் புரட்சியாளர் எலின்னு சொன்னதை. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் அங்கு மக்கள் தானாக கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள்னு அது வந்து கொண்டிருக்குது. உங்களால் கிளர்ச்சியை அடக்க முடியல, சுடுறீங்க மாணவ பிள்ளைகளை, போராட்டக்காரர்களை அடிச்சு ஒடுக்குறீங்க. ஏன்னா உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்தை உருவாகக்கூடாது என்று நினைக்கிறீங்க. அதுதான் கொடுங்கோன்மை, அதுதான் கொடுங்கோன்மை. இஸ்லாமிய மக்களை மதத்தின் பால்பட்டு நீங்க வேறுபடுத்தி பார்த்து இங்க குடிகளற்றவர்களாக ஆக்க துடித்தால் எங்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்காம போ, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. இவ்வளவு காலம் இருந்துட்டு கொஞ்ச நாள் தான். ஆனால் இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டவர்கள், அதனால எழுப்பணும். அப்படி நீங்கள் இஸ்லாமிய மக்களை புறந்தள்ளி விட்டு இந்த நாடாக ஆக்க நினைத்தால் இந்தியா ஒரே நாடாக இருப்பது கனவிலும் நிகழாது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். இந்தி மொழிதான் ஒரே மொழி என்று சொன்னபோது நான் சொன்னேன்,
பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு சரித்திர சான்று நீங்கள் பிரசவித்த குழந்தை பாகிஸ்தான், பாகிஸ்தானும் நீங்களும் சேர்ந்து பிரசவித்த குழந்தை பங்களாதேஷ். கவனத்தில் வச்சுட்டு பேசணும். இது சின்ன பசங்களாக கூட்டிகிட்டு கருப்பாக ஒரு சட்டையை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரத்தில் கத்திருக்க நினைக்கக்கூடாது ராஜா. உலகத்தில் எல்லா புரட்சிகரமும் இப்படி தான் நடந்திருக்கு. எல்லா புரட்சிகர போராட்டங்களும் ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கியிருக்கு. கவனமாக வச்சுட்டு பேசணும். இன்னும் 4.5 ஆண்டுகள் ஆட்சி இருக்குன்னு 4.5 ஆண்டுகள் தான் இருக்கு. அளவு பெரிய நேர்மையாளர்களே, நீங்கள் ஒரு வாரம் அந்த வாக்கு எந்திரத்தை விட்டுட்டு தேர்தலை சந்திங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். டாடாவுக்கும் அதானிக்கும் 30,000 கோடியை கடனை தள்ளுபடி செய்துவிட்டு முதன்மை பிரதம அமைச்சரின் வீட்டு வாசலே மானத்திலிருந்து நிர்வாணமாக நின்று போராடிய விவசாயிகள், வேளாண்குடி மக்களின் கடனை தள்ளுபடி செய்யாத பெருமக்கள் நீங்கள். உங்களுடைய நேர்மையை நாங்கள் நன்கு அறிவோம். அதனால் இந்த குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தமிழ் தேசிய பிள்ளைகள், தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் பிள்ளைகள், நாங்கள் ஒருபோதும் இந்த சட்டத்திற்கு ஒத்துழைக்க மாட்டோம். குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கள் எதிர்ப்புணர்வை இதற்கு காட்டுவோம். முடிந்தால் நாடு தழுவி ஒரு கையெழுத்து இயக்கத்தை இதற்கு எதிராக நாங்கள் நடத்துவோம். நாங்கள் இந்திய நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்திலே இதற்கு எதிராக வழக்கு தொடுக்க போகிறோம். பலர் தொடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அங்கு இருக்கிற என்னுடைய தம்பி பிரபு பாரி அவர்கள் இதற்கு முனைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறோம். உளமாற நாங்கள் இதற்கு எதிராக இருக்கிறோம். நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்கனவே அப்ப நீங்க சொல்றது மாதிரி அங்கே பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இஸ்லாமியர்களை நாங்கள் குடியுரிமையற்றவர்கள் ஆக்குங்கிற மாதிரி நாங்கள் தமிழ் தேசிய மக்கள், இது என் நாடு, நாங்கள் பிறமொழியாளர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி வெளியேற்றினா நீ என்ன செய்வ, என்ன செய்வ, எப்படி இருக்கு? மதத்திற்காக மாநிலம் எப்படி, நாடு எப்படி உருவாகும்? நான் மோடி ஐயாட்டே கேட்குறேன். மோடி ஐயாட்ட 6 வயதில் இருக்கும்போது நீங்கள் RSS கொடியை பிடிச்சு கொண்டு குஜராத் தனி மாநிலம் ஆகிறதுக்கு போராடி இருக்கீங்க. சான்று இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கிறவன் இந்து, குஜராத்தில் இருக்கிறவன் இந்து, அப்புறம் எதுக்கு தனி மாநிலம்? ஒரே மாநிலத்திலிருந்து கும்பிடிச்சிருக்கலாமே ராஜா, எதுக்கு தனி மாநிலம் கேட்டீங்க? ஏனென்றால் அவன் மராட்டிய, நீ குஜராத்தி, அதான் காரணம். இப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா ராஜா? என்ன ராஜா அது? கவனமாக வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ரொம்ப நேரமாக நாற்காலி வரையில் கால் கடுங்க நிற்கிறீங்க நீங்கள். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் அதை எதிர்ப்போம். அது எந்த நிலைக்கும் போய் எதிர்ப்போம். இவங்கெல்லாம் எதிர்த்து என்ன ஆக போகுதுன்னு வா, தேர்தலில் வா. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடத்துல கூட போட்டிடாது. நீ பெரிய கட்சியா? எல்லா இடத்துலையும் போட்டியிட நாங்கள் பெரிய கட்சியா? போர் வரும்போது சொல்கிறவன்ல, எல்லா போரையும் போர் எல்லா சண்டையிலையும் போய் கலந்துக்கிறவன் தான் வீரன். அவர் பயங்கரமான வீரர். போர் வரும்போது படுத்துக்குவாருங்கிறது அவையில் வீரன். இதெல்லாம் போர் இல்லாமல் அக்க போறா? இந்த போருக்கெல்லாம் வரமாட்டீங்களா? வைக்க போறீங்களா? இதுக்கெல்லாம் வர்றதில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு போறா தெரியாது. பார்க்கத்தானே போறோம். திரும்ப திரும்ப நாம் பதிவு செய்வது, சிறுபான்மை என்ற சொல்லையே நாம் அறுத்து எறியணும். இந்த நாட்டின் குடிமக்களில் மதத்தின்பால் அவன் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்ப்பதை நாம் வெறுக்கிறோம். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அதைத்தான் நமது புரட்சி பாவலன், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று முழங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த மாநிலத்திற்குள் கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், இந்து. ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், இந்து. கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர், இந்து. பீகாரிலிருந்து ஒருவர் இங்கு வந்தால் அவர் இந்தியர், இந்து. மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் இந்து, இந்தியர். ஆனால் இந்த நிலத்திலிருந்து ஒருவன், ஒரு தமிழ் பிள்ளை, எந்த மாநிலத்திற்கு எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவன் இந்து அல்ல, அவன் இஸ்லாமியன் அல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் தமிழனாகத்தான் பார்க்கப்படுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. மகாராஷ்டிராவில் 26 லட்சம் பேர், 36 லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம் தமிழர்கள். மலேசியாவில் 36 லட்சம் பேர் தமிழர்கள். அப்படியே பார்க்குறான்.
கனடாவில் நாங்கள் போய் வாழ்கிறோம், குடியுரிமை பெற்று, ஆனாலும் நாங்கள் தமிழ் அகதிகள் தான், தமிழர்கள். எங்கு போனாலும் எங்களை தமிழர்கள் என்ற அடையாளத்தில் தான் பார்க்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களைப் போல இங்கு வந்து பச்சை தமிழர், மஞ்சள் தமிழர், வெள்ளை தமிழர் என்று மாறிக்கொள்கிறவர்கள் அல்ல. எனவே அன்பிற்குரிய உறவுகளின் உடன் பிறந்தார்கள், இந்த குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து நடந்த இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே தலைமையேற்று நடத்துவதாக இருந்த பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா மணியரசன் அவர்கள் வர இயலவில்லை. அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் வந்திருப்பார்கள். இதில் பங்கேற்ற அனைத்து என் உடன் பிறந்தார்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த சட்டத்தை அது நிறைவேறது இல்லை, ஆனால் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். அதற்கான எதிர்நிலையை நாம் நிறைவேற்றி காட்டுவோம். எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர்.